சேரல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப போலாம் பொண்ணு கன்ஃபார்ம் தான் கால் வலி இல்ல ஒரு வலியே இல்ல கரெக்ட்டா அவ அங்க இருக்கே எப்படிம்மா கரெக்ட்டா அதான் சின்ன பொண்ணு அவ

ஏன் சொன்னேனா நீ அண்ணனுக்கு சொன்னா தெரியுமா? திருவிழாவுக்கு நான் 10000 ரூபாய் புற ஆமா. இந்த நாலு முடி ஒரே உலரலாக எங்கட்ட 10000 பத்தாயிரம் பட்டடிக்க 10000 ரூபாய் பட்டடிக்கானே. அப்படியா? பட்டு இருப்பா. வாவுமா என்னால பொறுமே இல்ல இன்னைக்கு போய் பார்த்து அத நாலு சாத்து சாத்தணும் நாலு சாத்தணும் நாலு நானூறு கூட போவா ஐயோ பாக்க பாக்க எல்லாமே அழகா இருக்கே எதை எடுக்கணும்னே தோணலையே இத எடுக்கவா அதை எடுக்கவான்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே பேசாம எவ்வளவு நம்ம கூட கூட்டிட்டு வந்திருக்கலாமோ

இதுக்கு மேட்ச் சட்டு அழகா ஒரு ஆரி ஒர்க் போட்டு பிளவுஸ் தச்சு சூப்பரா போட்டு நிக்கணும் இந்த ஒண்ணு உமா எல்லாம் வாய பழக்கிய மாதிரி நிக்கணும் ஐயோ கடவுளே எப்ப வந்தாலும் தெரியலையே இப்படி வந்து கோவமா நிக்கல கடவுளே என்ன பண்ண போறேன்னு தெரியல சரி சமாளிப்போம் ஐயோ அம்மா காரு வேதனையா இருக்கு ஐயோ கடவுளே எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே ஐயோ ஒரே காலு வேதனையா இருக்கு

வந்தியளோ எப்படிமா கரெக்ட்டா சொல்லியா அந்த பையன் கூப்டன நான் உள்ள வந்தேன் பத்துக உள்ள வந்த போல தான் தெரியுது இது போதிசு துணி கடை நீ அவன் கண்ண கெட்டி அவள குட்டிட்டு வந்தான் என்ன சின்ன பொண்ணு எனக்கே கால் அடிபட்டிருந்தா ஒரே வலி நான் கமந்தே வந்தேன் அந்த பையன் எங்க கொண்டு விட்டுட்டு போனவர தான் பாக்கி நான் எங்க பட்டு செக்ஷன்ல நிக்கி ஓ அப்படியா அப்ப என்ன கை தெரிக்க பட்டு அந்த இடத்துல இந்த பட்டை பார்த்தேன் சரி நம்ம நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஆஸ்பத்திரி வந்த இடத்துல மாறி துணி கடைகள் வந்துட்டோமே இனி எப்படிடா வெளிய போறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதே நீங்க ரெண்டும் வந்து நிக்குதிய எதுக்கு இந்த போய் நீ இழுவ விடு நீ இழுவ நெஞ்சில யாரன்னு சவுட்டியா என்ன எங்கள என்ன கேன கிரிக்கே நினைச்சா என்ன போய் சொல்லியா நீ தள்ளுமா இந்த பக்கம் அந்த மட்டுக்கு என்ன ஆஸ்பத்திரிக்கும்

வந்த ரெண்டு நாளாவே பார்க்க நீங்க நாலு மணி நாலரை எல்லாம் கரெக்டா எலும்பிடுது அதான் நீங்கள ஒத்தையில வேலை செய்துட்டு இருப்பேன்னு வந்தேன் ஏ மைனி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு செய்த பழக்கம் தான் நீங்க காலையில பழக்கம் இருக்காதுல போய் தூங்குங்க போங்க வேலை வச்சுதான் சீக்கிரம் முடியும் இல்லையா காலையில அடுப்புகிற என்ன மைனி பண்ணிட்டு இருக்குது அதனாலதான் பண்டை செய்து வச்சிட்டு இருக்கேன் தெரியுமா எல்லா பண்டமும் செய்ய தெரியும் அதான் அதிகமா செய்யலான்னு ரெடி ஆக்கிட்டு இருக்கேன்

எல்லா வீட்டுல இதே கதை தான் நீ ரெடி ஆயிட்டியா வீட்டுலதான் இருக்கோம் நேரம் எப்படி போகுன்னு தெரியல இப்பதான் மதியானம் சாப்பிட்ட மாதிரி இருந்து பாருங்க ராத்திரி வந்தாச்சு ஆமா வீட்டுல இருக்கனால நேரம் போறதும் தெரியாது வாரதும் தெரியாது

எங்கள் ஆனந்த பூங்காற்று குடும்பங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய சொந்தங்களுக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களின் சார்பாக இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் புத்தாடை போடுங்க பட்டாசு வெடிங்க முக்கியமாக கவனமா இருங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ பார்க்குற எல்லாருமே